தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த தான் பாலா இவர் இயக்கக்கூடிய திரைப்படங்கள் குறைந்தபட்சம் இரண்டு விருதுகளையாவது பெற்றுவிடும் இயக்குனர் பாலா முதன் முதலாக சேது என்ற திரைப்படத்தை இயக்கினார் நடிகர் விக்ரம் அதில் நடித்திருந்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்று நான்கு விருதுகளை பெற்றது அதன் பின்பு சூர்யாவை வைத்து நந்தா என்ற திரைப்படத்தை இயக்கினார் இந்த திரைப்படமும் நல்ல வெற்றி பெற்றது தொடர்ந்து பல முன்னணி நடிகர்களை வச்சு திரைப்படங்களை இயக்கி மாபெரும் வெற்றி கொடுத்தார் இயக்குனர் பாலா கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முத்துமலர் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு பிரார்த்தனா என்ற மகளும் உள்ளார் இயக்குனர் பாலாவை பொறுத்த வரை பார்ப்பதற்கு ரிச்சாக இருக்கும் நடிகர் நடிகைகளை தன்னுடைய திரைப்படத்தில் பிச்சைக்காரர்கள் போல் மாற்றி அதுதான் பாலாவின் சிறப்பம்சமும் கூட இயக்குனர் பாலாவின் மனைவி முத்துமலரின் புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது இதை பார்த்த பலரும் உங்கள் மனைவி பார்ப்பதற்கு கதாநாயகி போல் உள்ளார் என்று வர்ணித்து கருத்துக்களை ஷேர் செய்தும் வருகின்றனர் பாலாவின் மனைவி முத்துமலர் அவருடைய சொந்த அத்தை மகள் இயக்குனர் பாலாவின் திருமணம் மிகவும் எளிமையாகத்தான் நடந்தது அப்போது அவரது நெருங்கிய நண்பர்களாக இருந்த சூர்யா விக்ரம் மட்டுமே அந்த திருமணத்தில் கலந்து கொண்டனர் இப்போது தனது நெருங்கிய நண்பரான விக்ரமுடன் பாலாவுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டுள்ளது சமீபத்தில் விக்ரமின் மகனை வைத்து வர்மா என்ற திரைப்படத்தை இயக்கினார் ஆனால் அந்த திரைப்படத்தில் தனக்கு திருப்தி இல்லை என்று அந்த திரைப்படத்தை வெளியிடாமல் நிறுத்தினார் விக்ரம் இதனால் பாலாவிற்கும் விக்ரமிற்கும் சில மனக்கசப்புகள் ஏற்பட்டது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்